உங்க எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நினைக்கிறதுக்கு. நான் வந்து மாரி செல்வராஜ் சாரோட ஃபஸ்ட் ஃபிலிம் இருக்குல்லையே பரியேறும் பெருமாள், அந்த படத்தில் அவர் மியூசிக் ஹேண்டில் பண்ண விதம், ஜென்ரலாக இப்போ கூட சொல்லிட்டு இருந்தேன், ஒரு ஒரு ஆள் செத்தா கூட அழுக வராது, ஒரு நாய் செத்ததுக்கு வந்து அவ்வளோ எமோஷன் கேரி பண்ணார். அந்த மியூசிக்கையும் வழக்கம் போல் இல்லாமல் ரொம்ப ரொம்ப வெஸ்டர்னாக வேறு மாதிரி ஃபியூஷன் மாதிரி பண்ணி, அவர் எடிட்டமும் அவரோட ஹேண்ட்லிங்கும் அவரோட மெச்சூரிட்டியை வந்து ஃபஸ்ட் ஃபிலிம்லேயே காட்டுச்சு. அவர் எடுத்துகிட்டு கலமும் அவர் ப்ரெசென்ட் பண்ண விதமும் அவர் பெரிய தலை சேர்ந்து இயக்குனர்ன்றது ப்ரூவ் பண்ணிடுச்சு. அவர் தொடர்ந்து படங்களை பார்த்துட்ருக்கேன். கர்ணனில் கூட பார்த்திங்கன்னா மாஸ்க் போட்டு ஒரு பொண்ணு வரும், சின்ன பொண்ணு. எல்லா விஷயத்துலேயும் ஒரு அருமையான டேரக்டர்னு ப்ரூவ் பண்ணார். ப்ளஸ் வந்து நம்ம பிரதர் உதயநிதி சாரோட லாஸ்ட் ப்ராஜெக்ட்னு சொல்கிறாங்க. ரொம்ப பழகிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு சிம்பிள் ஹியூமன் பீயிங். பிறந்ததுலேருந்தே ஒரு பெரிய இடத்துல தான் பிறந்திருக்கிறாரு. ஆனாலும் எல்லார்ட்டையும் இவர் அவருன்னு இல்லாமல் யாரை பார்த்தாலும் ஒரு ஹம்பிளான ஒரு லுக்கு, ஒரு வெளிப்படையான ஒரு பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக அவரோட இன்டர்வியூஸ்லாம் கவனிக்கிறேன். ரொம்ப நல்ல சிம்பிள் ஹியூமன் பீயிங்காக இருக்கார். அவங்க மனைவி கிருவனோட ஃப்ரெண்டு, அவரோட கடைசி படம்னு சொல்கிறாங்க. அதில் எனக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் அரசியல் காரணங்களுக்காக அவர் போகிறாரு நினைக்கும் போது வாழ்த்தி அனுப்ப வேண்டிய சூழ்நிலை போகட்டும், அது ஒரு காரணம். ப்ளஸ் வந்து வடிவேல் சார் இது வரைக்கும் பண்ணாத மாதிரி ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ். இது வரைக்கும் அவர் எல்லா படத்துலையும் காமெடினா நிறைய பண்ணியிருக்காரு, ஆனால் அவர் பார்க்குறதுக்கு நமக்கே புதுசாக இருக்குது. இவரை வச்சு இப்படி ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் வியக்க வைக்கிற அளவுக்கு ஒரு ரோல் அவர் கேரி பண்ணியிருக்காரு. ப்ளஸ் வந்து மலையாள சூப்பர் ஸ்டார் வந்து இவர் ஃபிகஸ் சார் பண்ணுறாரு, ரஹ்மான் சார் மியூசிக்கு அப்படின்னு பல விஷயங்கள் சேர்ந்து இந்த வருஷத்தோட ஒரு முக்கியமான படமாக அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது. முக்கியமாக வந்து பிரதரோட கடைசி படம்னு சொல்கிறதுனால இண்டஸ்ட்ரி சார்பாக நானும் இங்கே வந்து அவரை வாழ்த்துறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். உள்ளே போய் மற்றதை பேசிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.